இருக்கீங்க நீ ஒண்ணு சொல்லியலகா சமகுறையும்னு சொல்லுவாங்க நான் என்ற குறைய ஆறிட்டு நான் வந்தேல்ல ஏன் சொல்லுங்க என்ன தமிழ் சொல்றது கல்யாண தண்ணிக்கு என்ற வந்து இந்த கரோமாடுகள சீவரமா கொடுத்தா நான் இன்னி சொல்றதா சோர் உட்கார்ந்துங்கறானே அதுக்கு இந்த கரோமாடுகள உண்ணியண்டே நீயே சொல்ல கரக்கறது கரோமாடா இருந்தாலே ஒட்ட கரந்த ரத்தம் தான முடி வர சரி ஏன் கணக்கு ஊட்டு கொண்ட விருந்தாளியே வாசலையே உட்கார வச்சு ஒப்பாரி பாடிட்டு இருக்கியே ஊட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு வாய் காப்பி தண்ணி வச்சு குடிக்கலாம்ல அது எங்களுக்கு தெரியாதாக்கு நீ ஒன்ற வழி பாரு வந்துட்டாருங்க ஏனமணி நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கிற உங்க வீட்டுக்கு தான் வச்சீங்களே என் வீட்டுக்கா என்ன வாரம் கதிப்பா என்ன கணக்கு ஊருக்கு ஒரு கூட்டியா ஒன்ற வீட்டுக்காரன் வச்சிருக்கானு பாரி ஊருக்கார சொன்னால இருக்க போற உன் தாலியே இறுக்கி பிடிச்சுக்க உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து குடுத்துற அந்த ஆளு மூஞ்சி முழுக்க பவுடர் அத்துக்கிட்ட பாலூத்த போகும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏடா உடனே எவ்வளவு இருக்கிட்டு வருவான்னு ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சாண்டி ஏதாவது ஆகிறதுக்குள்ள ஓடி போயிரு ஐயோ ஒண்ணுமே புரியல ஆண்டி நல்லா கேக்குது சொல்றியே யார் யாவா என்ன ஒரு ராணின்னு கேக்குறேன் இனிமே ஒன்ற கூட ஒத்த நிமிஷம் கூட வர மாட்டேன் நான் இப்பவே எங்க அப்பா தா வீட்டுக்கு போறேன் போய் ஒன்ற கூட நான் இருந்தாலும் சரி என்ற கூட நீ இருந்தாலும் சரி பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசர பண்ணிக்க ஒப்பனும் ஆத்தாளு மூணு கண்ணல முடிவு பண்ண சம்பந்த முடியுது ஐயா யார் மணி நீ திடீர்னு என்ற வீட்டுல வந்து குண்டு போட்டுருக்க என்ன அங்கிள் உள்ள ஏதோ மூணு கண்ணன் பேசிட்டு இருந்தீங்க ஆடாத ஒண்ணு இல்ல மணி அவங்க அப்பனு கொண்ட கண்ணு அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு மொத்தமா சேர்ந்தா மூணு கண்ணு ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க என்ன பாருனா ஒன்ன பாப்பாங்க யார் நீ நான் இந்த ஊருக்கு புதுசு அதான் பார்த்தாலே தெரியுது இந்த ஊர் பன்னாடு ராயிலுக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது ஆமா கதைக்கு எழுது வந்தியா ஆமா அதுக்குதான் ஆண்டி பார்க்க வந்தேன் அவன் கொஞ்சம் நோண்டி விட்டு போல என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இங்கிலீஷ் இப்படி கடக்க புடுக்கணும் இங்கிலீஷ் பேசுங்க அப்படியே குறுக்காரையும் மறுக்காரையும் சேர்த்து விட்டு மாதிரி தமிழை விட்டாதான் நமக்கு கொஞ்சம் புரியும் You want any help? ஒரு சின்ன வீடு வேணும் சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனசாவே நினைக்கிறாங்க எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு உள்ள சோ மணி ப்ராப்ளம் நீ என்ன பண்ற இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தை பாக்குறேன் குழந்தையா நீங்க நினைக்க பாரு ஸ்மால் குழந்தை இல்ல பிக் குழந்தை 25 இயர்ஸ் இப்ப அவர் எங்க இருப்பாரு இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும் அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவரை நீங்க புடிச்சிடலாம் பாட்டு அவன் பாடுறதா பாட்டு சர்வதேச பிரச்சனையா மூல குழம்புறதுக்கு யோசிக்கிறேன் கவுண்டர் பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க நாலே முக்கால் நாய்க்கு நாலு காலு அது என்ன முக்காலு இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு கவுண்டர் மனசு கொஞ்சம் திடப்படுத்திங்க ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது அதாவது எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் ஒன்பதாம் இடத்துக்கு போறான் ஜெவன் எங்க போனா எனக்கு என்னடா இப்ப அந்த எட்டாவது இடம் காலியா இருக்கு இருக்காது பட்டா போட்டுருப்பானுங்களே அந்த காலியா இடத்துல இந்த ஜாதகருக்கு சொல்ல வர்றதுக்குன்னே சனி வர்றான் ஏக்கா வந்துட்டானே வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தொட்டுடி ஆறு வந்திருக்கா தம்பி மாயாவி நீ சொன்னபடி தனி வந்துருச்சு தனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர் ராகுவே சேத்துல கூட்டு வருது ராகு என்ன கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் நீ இப்படியே பின்வழிய போயிரு சரிங்க ஒரு கருணாயி ஒரு காவலுக்கு ஒரு சொரி நாயா என்ன எது சொல்லுங்க
இந்த டைசன்ங்கற பரமசிவ பத்தி பேசாதீங்க. ஆடம் கொக்கமக்க அது என்ன டைசன்ங்கற பரமசிவம்? அது ஒரு பெரிய சோகத மச்சான். ஓ உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாதே. வந்திருச்சே. சரி சொல்லு. இந்த பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குறோம். இப்போ எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா. எங்க அப்பா தான் நாய். அப்பா! அடி போய் போட்டடாயே. ஏட்டி ஓடிட்டே. எங்க அப்பன வந்து பண்ணிடாதீங்க. அவன நாய் என்ன பண்ண போறா? மனுஷன் நாள்பட்டா தன்னால செத்து போயிடுறான். என்னங்க நீங்க ஊட்டுக்கு வந்திருக்கிறேன்ற தம்பி ஒரு வாய் சோறுங்க போ சொல்றீங்க இவ ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன் ஏண்டா மாப்புள நாய் இங்க எதுக்குடா வந்த கவலை இல்ல மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன் ஆஹா இது பெரிய ஜப்பான் சிட்டி 50 கிலோமீட்டர் சுத்தடவே சுத்தி பார்க்க வந்தியாக்கும் ஏண்டா 35 மீட்டர் பார்த்தது இல்ல அப்படி திரும்ப அதான் வடக்க இப்படி திரும்ப இதான் மேக்க அப்படி திரும்ப அதான் தெக்க அப்படி திரும்ப அதான் கிழக்கு அப்படி வந்து அச்சா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சிட்டீங்கல மகாலட்சுமி கேவலப்படுத்தாத தம்பி என்னன்னு சொல்ற அப்பா சாகும்போது சொத்த உனக்கு எனக்கு சரிபாதி எழுதி வச்சிட்டாரு நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன் சொத்தவன் பேர் எழுதி வச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போறான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கறான் இந்த பன்னாட நாய்க்கு 10 நாளைக்கு சோத்த போட்டா கால சுத்திட்டே கிடக்கும் டேய் கண்ணா அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாட்டி சோத்துட்டு ஓடி பெரியா தாத்தா நீ வாடனே அதான் நடக்காதடி நீ மட்டும் உள்ள போ இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளிய ஒரே தட்டல சோத்த போடு வை போ நீ வாடனே வாடா சார் அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கறதை விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கறதே மேல் என்னங்க பண்றே தூங்குறீங்க போல இருக்கு இல்ல படுக்கறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிச்சிட்டு அப்புறமா படுப்பேன் என்ன நினைப்பறா நீ கேக்குற இருக்கடா நீ வந்த உங்க மச்சான் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதான் பாத்து விசாரிச்சு போறானே வந்தேன் விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனரடா நான் காரேன் நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு போறாலே நினைச்சேன் டேய் யாரா பேசுற அப்படி அதான் ஊரே பேசுறே ஊருக்குள்ள யாரா பேசுறா அட நானே பேசுறனே டேய் உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா மயில் கதிரேஜுக்கு தான் மதிக்கிறேன் மரியாதை எங்க இருந்து ஓடி போயிரு இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல வெச்சத வச்சு உன்னை நான் கொல்லிடுவேன் ஒன்ற வாழை என்ற நாயே நக்காது அப்புறம் நான் எப்படி குடிப்பேன் ஓடி போயிரு பொச்சு மேல மிஸ் போட ஓடா இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன் அச்சுச்சோ முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுதே இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன் மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க அந்த ஒண்ணுதான் பாக்கி கொஞ்ச நாளை உங்க கூட பழகி இருந்தா புடிச்சிர முடியும் அது சரி நான் வந்தது என் பின்னாலேயே வந்திருக்கேன் எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னா தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா அதனால காத்தாடி இங்க வரலாம் பாய பர சொல்லிச்சு அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளிய வந்தேன் அப்புறம் அவன் இங்க வந்தான காத்தங்க ஆறது அவன் அண்ணா தான் ஏன் தம்பி திட்டிட்டு உங்களுக்கு தூக்கம் வராத ஒன்ற தம்பி முடிஞ்சதா எந்த நேரம் பார்த்தாலும் இடி உழுந்து மாதிரி இருக்கு அவர் சிட்டா மிராடி பண்றது அச்சா வயசான காலத்துல சின்னமா தூங்கின மண்ணு இல்லாம என்ன லவ் பண்ணிக்கிட்டு யாருக்கு வயசாச்சு செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் உக்கால கல்றா என்ன நீங்க இது போய் குவச்சுக்கிட்டு தம்பி உங்க நல்லது என்ன நல்லது இதுக்காக வேலைக்காக சரி விடுமா கண்ணே நீ பார்த்து சாமி இருக்கா வேட்டக்கார எந்த நேரம் நாய தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான் பாதரே குட் நைட் ஏ குட் நைட் செல்லல உங்க அப்பா குறச்சுவானாக்கு ஏய் என்ன மச்சான் இது கொப்பனா இருக்கலாம் ஆனா நாய் நாய் தான் பாத்து படே தூங்கும்போது மண்டை கடிச்சிரு போடு तलगानी वाम अटी நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படியே பால் கறை பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரியா பார்த்தானா என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு கால் இடறி காப்பிடு கீழே விழுந்துட்டேன் விழுந்த இடத்துல நல்ல மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு என்ற வீட்டுக்காரி கைதானே கப்புன்னு அமைக்க புடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க புடிச்சிருக்க தனியா புடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான் அட பைத்தியக்காரா கடிச்ச நாய் என்னையே ஆச்சு விட்டுவனா துரத்து புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன் நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது அடாடாடா தப்பு பண்ணிட்டே பால்கார 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே ஐயோ அந்த நாய் இன்னும் செத்து போயிருக்குமே ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும் ஒண்ணும் இல்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும் கம்பத்தை பார்த்தா கால தூக்கிங்க கல்லடி பட்டே சாவிங்க எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க நான் சாக விட மாட்டேன் வைத்தீர என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு Ha 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 ha!
இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா ஏன் சொன்ன என்ன கொண்டை அறுப்பேன் ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க பொம்பளையா இருந்தா கொண்டை அறுப்பேன் ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன் ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும் ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கா வாங்கற நம்ம சாப்பிடுங்க அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா போடுங்க விடுச்சு போடுது வர வரைக்கும் பிச்சைக்காரன் பெருந்தலையா போச்சு பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான் ஐயோ இவகிட்ட விதண்டா வந்து மெசினா சோறு போட மாட்டாளே யக்கா யக்கா அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா யோ எங்க அப்பன் சாப்பிடல கண்ணு வைக்க யக்கம் போறான்டல்ல நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சோறு சொல்றல்ல அக்கா சோறு இல்லன்னு சொல்ல வேண்டியனே பிச்சைக்காரன் என்ன போயிச்சு போக மாட்டேங்கறானே ஏய் கட்டை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதடா யக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல அச்சில பார்த்தாலும் கிழ பார்த்தாலும் நானடா ஐயோ ஏனுங்க என்ன ஆயிருது உங்களுக்கு அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்லயே பிச்சை எடுக்காரு நம்ம பரம்பரை கௌரவம் என்ன ஆகுது எது பரம்பரை கௌரவமா என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க கோப்ப அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டேனா ஏண்டா பிச்சைக்காரன் ஆகிடா மூணு நாள் உட்கார்ந்து என் ஊரு சொத்துங்கிறீங்க எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க மாப்பிள்ள பழச்சி எல்லாம் கிண்டாதீங்க உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க ஐயோ கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம் சோறு போட முடியுமா முடியாதா அதான் தீந்து போச்சுன்னு சொல்றேன்ல சரி நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க நார் நாள் திம்பானுங்களே இவருங்க என்ன கிட்ட போச்சு பத்து நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது மனுஷன் செத்தா போயிடுறான் வாங்க சரி நான் செத்து போயிருக்கூடாதுடா தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன் சாப்பிடுங்க மாமா நல்லா சாப்பிடுங்க மாமா அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே கண்ணு தெரியுதுங்களா மாமா உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா டேய் மாமா ஒன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா பதினாறாவது நாள் முடிட்டா மாமா அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு வா வாசல்ல கட்டி வச்சிருந்த நாய் எங்கடி வாசல்ல கட்டின நாய் வாசல்ல தான் இருக்கு நாடு வீட்டுக்குள்ளாரே இருக்கு ஏடி நாய பாத்துக்காம பொட்ட கழுத அத தவிர உனக்கு யோ என்ன ஆயிருது உனக்கு நாய் மாதிரி கொலைக்கிற ஏடி நான் பேசுறது நாய் கொலைக்கிற மாதிரியா இருக்கு ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்ற பொண்டாட்டியே என்ன நாய்ங்கறானே அது என்ன நீங்க நாலஞ்சு நாள் நான் பாத்துக்கிட்டு இருக்க தூங்கும் போது விஸ்கி விஸ்கி அந்தச்சு தவுந்து வந்து போறீங்க ஐயோ ஐயோ இந்த ஏழு ஊட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கிற போல தோணுது வீடு வரை மச்சா வீதி வரை அக்கா காடு வரை பாதர் கடைசி வரை யாரோ ஏடா மாப்பிள வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு பாத்தியா வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளி போறதுண்டா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாட்டி லோடு பண்றேன் ஒப்பனா எங்கடா என்ன மரியாதை தேயுது மவனை மரியாதை மட்டும் இல்ல நான் எங்கேன்னு சொன்ன உன் மண்டையும் தேஞ்சு போயிடும் அது உன் மூஞ்சி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா படுவா மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டு இருக்கா இப்பெல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது கரண்ட் மரத்து பார்த்தா கார தூக்கணும் போல தோணுது சொல்றா ஐயா மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் மவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள் திரும்ப நாயோட வரல அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான் போனாயே கொப்ப நாயோட திரும்பி வா நாய அக்கா என் நாய பாத்தீங்களா வேற வேலை இல்ல போய் சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சை முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த பாருங்க வைத்தீர நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல கயிறு கயிறு தயார் பண்ணீங்க அப்புறம் நான் உன்னை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன் நல்லவேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம் சமாதானமா போயிருவான் உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன் வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா மாமா என்ன பால்காரர் பொட்ட நாயை போட்டு போறீங்க அண்ணா அது நாயங்களா அண்ணா நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க பத்து நிமிஷம் என்ன பாக்காம விட்டுருந்தீங்க பத்து பட்டிக்கு நாட்டு மருந்து போயிருக்கா ஐயோ நாய் பையனை புறம்பு விட்டானே தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போட இருக்கு அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டு பேசிட்டு போறீங்க எனக்கு டாக்டர் அம்மா நான் பேசுறது புரியுதுங்களா
நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா உங்களுக்கு என்னாச்சு ஒண்ணு இல்லீங்க என் மச்சின மாயாய் ஒரு நாய் கூட்டி வந்தாங்க அது கடிச்சு வச்சிருச்சிங்க இது ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல வைத்தியரிடம் போய் சொன்னங்க 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் ஓ உயிர் தங்கும்னு சொன்னாருங்க அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க நாய் கூட இருந்ததனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வெறும் சைக்காலஜிக்கல் ஃபீலிங் நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயடும் இன்ஜெக்ஷன் போட்டா மச விட்டு போயிருங்களா ஐயோ மசக்கு சேல ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கறேன் அப்ப பதல்ல குடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க மச்சான் பார்த்தாருனா ஏய் கள்ளி சாராத்தியம் கலக்கி அடிச்சனா இந்த மச்சான் எம் சம நீங்க போய் முடிய போகுதோ அண்ணே எதுக்கு கொஞ்சமா குடிங்கனே வயிறு வெடிச்சு போகுது அண்ணே உங்க மச்சான் டேய் அந்தால பத்தி மட்டும் பேசாத நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையால அடிக்க போறேன் நீங்க அடிங்கனா எனக்கு தெரியும்டா நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டிட்டறியா அது வந்து மச்சான் என்ற மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வந்த அது ஒண்ணு இல்லைங்க மாப்ள உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் கையில போடுங்க கையில போட முடியாது அது ஹெவி இன்ஜெக்ஷன் இடுப்புல தான் போடணும் கொஞ்சம் திரும்புங்க பாடிய சேன் பண்ணிக்காதீங்க நானே திருப்புறேன் திரும்புங்க முதுகாடு ஆயுது கரும் பாறை மாதிரி இருக்கு ஏண்டா நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும்போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்தடிச்ச உங்க மச்சான் மரியாதை பேசுங்க இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும் ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன நாய் மாதிரி ஓட வச்சுட்டா இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும் ஆட்டுக்குட்டியை பாக்கணும் நீங்க வந்த சோரி நாய் உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன் இங்க வருங்க இது என் மான பிரச்சனை வெயிட் குடுத்து பேசு காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன் நில்றா இனி அவன் வரமாட்டான் ஐயா அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான் இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல வாங்க போலாம்